கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்தின் தலைப்பு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். கொலோசேயர் 3:15 சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு எத்தனையோ காரணங்கள் உண்டு, எவ்வளவோ நியாயம் உண்டு. நம்மை சூழ சரீர ஆத்மா நன்மைகளை பார்க்கிறோம். கடந்து போன காலங்களை பார்த்தால் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்காகவும் அவர் தமது ஒரே பேரான குமாரனை நம்முடைய பாவ பரிகாரமாய் இந்த உலகத்தில் அனுப்பினதற்காகவும் பாவத்தை குறித்து நமக்கு மெய் உணர்வை தந்து இயேசுவினிடம் நம்மை நடத்தி நம்மை மோட்சத்துக்கு தகுந்தவர்கள் ஆக்கும்படி நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய இதயங்களில் ஊற்றினதற்காகவும் நாம் சந்தோஷப்பட வேண்டுமே. நம்முடைய கையில் அவருடைய வசனம் இருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் அவருடைய கிருபை இருக்கிறது, நம்முடைய வீட்டில் அவருடைய இரக்கங்களையும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். நமக்கு நன்றி அறிதல் வேண்டாமா? கடினப்பட்ட நம்முடைய நன்றி கேட்ட இருதயங்களை இயேசுவினிடத்தில் கொண்டு போக வேண்டும். அவர் மெதுவாக்கி நன்றி அறிதலால் நிரப்புவார். நம்முடைய அவைகளை நன்றி கேட்டை அவரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்து நம்முடைய கெட்ட குணத்தை குறித்து புலம்ப வேண்டும். மன்னிக்கிறதற்கு அவர் ஆத்மா ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மை முற்றிலும் சுத்திகரிப்பார். நம்முடைய கெஞ்சுதலுக்கு செவி கொடுத்து நம்முடைய முறைப்பாட்டுக்கு இறங்குவார். இயேசுவே, எங்களுடைய அபாத்திரத்தன்மையையும் உம்முடைய பெரிதான தயவையும் நாங்கள் நன்றாய் அறிந்துணரும்படி செய்யும். அப்போது எங்கள் ஆத்மாக்கள் சந்தோஷ உதடுகளால் உம்மை நித்தம் போற்றும். உமது பேரில் சார்ந்திருக்கிறோம் என்பதை மறவாமல் நன்றியுள்ள அன்பு நிறைந்த பிள்ளைகள் போல் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஜீவனம் பண்ணி நித்தம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருப்போமாக. ஆமென்.